ஆண்டவரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்து இனிய நாமத்த உங்களை யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தேவைப்பிள்ளையில புதிய நாள் புதிய நம்பிக்கை நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நம்ம மிகந்த மகிழ்ச்சி அடைகிற நிலைலையா இன்றைக்கு கூட கர்த்த நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன சங்கீதலின் புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் முதலாவது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உண்மை என் ஆத்துமா அண்டி கொண்டிருக்கிறது விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டையின் நேரிலே வந்தடைவேன் தாபிது ஆண்டர்களை எனக்கு இறங்குன்னு கேட்கறாருனாக்கா விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகள் நேழிலே நான் வந்தடைகிறேன் ஆமே விக்கினங்கள் கடந்து போக மாட்டோம் அப்படின்னா பயங்கரமாக தீமையான காரியங்கள் வஞ்சகமான காரியங்கள் தாபீதுக்கு விரோதமாக பயங்கரமான சூழ்ச்சிகள் எழுமினது அதுக்கு முன்னாடி அந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா தாவிது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் அப்படியேப்பட்ட சூழ்நிலை தான் தாவிது ஆண்டரை பார்த்து எனக்கு இறங்கும் ஆண்டவரே கூப்பிடுறார் எத்தனையோ முறை சவுள் தாவிதை கொல்ல வேண்டும் என்று நினைத்தான் பல முறைகள் முயற்சி செய்தான் காய் மார்க்கமாய் பார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் எப்பொழுதெல்லாம் இப்படி கடினமான சூழ்நிலைகள் தாமித்துக்கு விரோதமாக தீங்குகள் விற்கனங்கள் வரும்போது தாமித்து செய்கிற காரியம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை எனக்கு கேட்கிறாங்கப்பா எனக்கு கேட்கிறவங்க ஆத்தமாக உம்மை தானே அண்டிக் கொண்டு இருக்கிறது நான் உங்களை தவிர எங்கே ஆண்டவரை போவேன் எவ்வளோ பெரிய காரியம் பாருங்களேன் தெய்வப்படையில் உங்கள் வாழ்க்கையில விற்கின உங்களை தொடர்ந்து வருகிறதா உங்களுக்கு விரோதமாக சதி திட்டங்கள் தீட்டப்படுகிறதா உங்களுக்கு விரோதமாக சத்துரு போராடி கொண்டு இருக்கிறேன்னா உங்களுக்கு விரோதமாக மனுஷர்கள் எழும்பி உங்களுக்கு விரோதமாக பலவிதமான காரியங்கள் எதிராக இருக்கிறதா பயப்படாதீங்க தா செய்தது போல என் ஆத்தமாகவும் அண்டிக் கொண்டிருக்கப்பா எனக்கு இறங்குமாண்டவரு எனக்கு உதவி செய்யாண்டவர் என்னை பாதுகாக்காண்டவரை நீங்கள் கேட்கும் போது ஆண்டு நிச்சயமாக எங்களை பாதுகாக்கிறவர் இருக்கிற அதே சங்கீதின் புஸ்தகம் பதினேழாம் சங்கீதம் ஒன்பதாவது வசந்த கூட வாசிக்கும் போது இங்கே சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிற வாசிக்க கேட்போம் என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகஞ்சருக்கும் மறைவாக உம்முடைய செட்டரின் நிழலே என்னை காப்பாற்றும் பாருங்க இப்படியே ஒரு ஜவம் பண்றாரு அண்டரே என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை தீங்கு செய்கிற ஆட்களுக்கு செட்டுகள் நிழலே என்னை காப்பாற்றும் அன்றரே நான் உங்கள் செட்டை நிழல இருக்கிறோம்ப்பா என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே தேவப்புள்ளையில ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக கூட எப்படியப்பட்ட தீங்குகள் வந்திருந்தாலும் பயப்படாதீங்க அவர் சட்டையின் நிழலில் இல்லைங்க வரும்போது அவர் என்னுடைய பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார் ஆலைலோயா அவர் சட்டை சாதாரணமான சட்டை அல்ல தேவப்புள்ளையில ஆமை உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லுடன் நிழலே தோங்குவானாம் அந்த நிழல் நம்ம மேலே இருக்கும்போது ஒரு முடியாது நான் பாதுகாப்பாக இருப்போம் உபாகம் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வாசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா அது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம் வாசிக்க கேட்போம் கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சிகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை எவ்வளவு அருமையாய் சொல்லப்பட்டிருக்க பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி நடத்தினாரா கழுகு தன் கூட்டை கலைச்சு தன் குஞ்சுகளை அது மேலே சுமந்து கொண்டு ஏற கொண்டு போகமா கொண்டு போயிட்டு தான் சிறகுகளை மடக்கிக்கொள்ளும் அப்போ இந்த கழுகுனுடைய குஞ்சுகள்லாம் என்ன பண்ணும் அப்படியே கீழே விழுகிறது போல் விழும் அப்போ தான் தன்னை சின்ன சின்ன சிறகுகளை அதை அடிக்க கற்றுக்கொள்ளும் அப்போ கீழே விழுகிற சமயத்தில் இந்த பெரிய கழுகு என்ன பண்ணோமா அப்படியே போயிட்டு அந்த சிறகுகளை தூக்கி அதை பாதுகாத்துக்கொள்ளுமா அப்படி தான் அந்த கழுகு தான் குஞ்சுகளுக்கு பறக்க கற்றுக் கொடுக்குமா தெய்வப்பிள்ளையே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படியே கீழே விழுது போல இருக்கா அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சு எவ்வளோ சத்துரு எவ்வளோ விக்கிரங்கள் எவ்வளோ துன்மார்க்கர் எனக்கு விரோதமாக இருக்காங்க பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு போயிட்டேன் அப்படி நினைக்கிறீங்களா கர்த்தர் ஒரு நாள் உங்களை விட மாட்டார் இல்லை எப்படி கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போகிறது போல இங்கே சொன்னப்பட்ட கர்த்தர் ஒருவனே அவனை நடத்தினா அன்னைக்கு சிறுவேல் ஜனங்களை நடத்துவார்னா உங்களை நடத்த மாட்டாரா உங்களையும் அவரை நடத்துவதற்கு உண்மையில் இருக்கிற பயப்படாதீங்க தைரியமாக போங்க ஆண்டவர் நிச்சயமாக இந்த ஏழு மாதங்கள் கண்ணினிமைகள் போல பாதுகாத்துரல்வா இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் எதுவரெல்லாம் நடத்துனா ஆண்டவர் இனி உங்களை நடத்துவார் கண்களை முடி நமச்சபிக்கலாம் அன்பு தகப்பனே மக்க நன்றி சொல்லுமா துதிக்கிறோம் தோத்துனாப்பா ஆண்டவரே மக்க நன்றி விற்கனங்கள் கடந்து போக மாட்டோம் ஆண்டவரே உங்கள் ஆண்டவரே சட்டிகள் நிழலே என்னை பாதுகாத்துக்கொள்ளுவன் சொன்னது போல யாராருக்கு இப்படிப்பட்ட தீங்குகள் விற்கின அன்று சத்துருவின் போராட்டங்கள் அண்டு ஒரே துன்மார்களுடைய காரியங்கள் விரோதமா இருக்கிறதோ எல்லாவற்றுக்கும் நீங்க விலக்கி காத்து உங்கள் நிழலில் உங்க சற்றை நிலையில பாதுகாத்து கொள்ள முடியாது நான் ஜோம் நீ அப்படி செய்யறீங்க இந்த நாள் ஒரு பாதுகாப்பின் நாள் என்று கற்றலை கொடுக்குறேன் எல்லாத்தையும் இங்கே காத்துக்கணும் மனுஷருடைய ஹண்ட்ரே காரியங்களுக்கும் பிசாசுடைய காரியங்களுக்கும் எல்லா விதமான வன்கண் எரிச்சல் பொறாமையின் காரியங்களுக்கும் விலைக்கு பாதுகாத்து இதில் ஆசீர்வதிக்க மாட்டியாச்சும் வைக்கிறேன் இந்த நாள் முழுதும் அங்கே கிருபையில் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் பொறுப்பெடுத்துக்களும் பாதுகாத்து ஒளிநடத்தும் ஏசி மூலிச்சம் மக்களை தாவே ஆமை அவ சட்ட நிறைய இருக்கிறீங்க தைரியமாக போங்க காட் பிளஸ் யூ